ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு அறிவித்துள்ள முக்கியமான தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கான ஆலோசனை கூட்டம் முதல்வர் தலைமையில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற உள்ளது. 24 மாதம் கடன் தள்ளுபடிக்கான படிவம் வெளியீடு செப்டம்பர் 31 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி முதல்வர் மே 20 தொடங்கி வைக்கிறார். இந்தியாவில் கொரோனா பாதிப்பு 2வது இடத்தில் தமிழ்நாடு, மத்திய சுகாதாரத்துறை அறிவிப்பு. ஒரே நாளில் 1000 எம்டி ஆக்சிஜனை இந்திய ரயில்வேயின் ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் வழங்கியுள்ளது. புதிய அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் நிவாரண நிதியாக 2000 ரூபாய் வழங்க தமிழக முதலமைச்சர் MK Stalin அறிவிப்பு. சொந்தங்களை இழந்து தவிக்கும் குழந்தைகளுக்கு இலவச கல்வி, பெண்களுக்கு ஓய்வூதியம், ஒடிசா முதல்வர் அதிரடி அறிவிப்பு. தமிழகத்தில் கொரோனாவால் உயிரிழந்த நீதிபதி குடும்பத்துக்கு 25 லட்சம் நிவாரண நிதி அளிக்கப்படும் என்று முதலமைச்சர் MK Stalin அறிவிப்பு. தமிழகத்திலே தடுப்பூசி உற்பத்தி செய்யப்படும் என்று முதல்வர் அறிவிப்பு. டெல்லியில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ரூ 50,000 நிதியுதவி, டெல்லி முதல்வர் அதிரடி அறிவிப்பு. கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தால் ரூ 2,000 அபராதம் விதிக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி எச்சரித்துள்ளது. சென்னைக்குள் பயணம் செய்யவும் இ-பதிவு கட்டாயம் இன்று முதல் அமலாகிறது. இ-பதிவு இல்லாமல் வெளியே சுற்றுபவர்களின் வண்டி பறிமுதல் செய்யப்படும், மேலும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் போக்குவரத்து வரியை அபராதம் இன்றி செலுத்த ஜூன் 30 வரை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் 24 ஊரடங்கு முடிவுக்கு வருகிறது. ஆனால் கொரோனா தொற்று எதிர்பார்த்த அளவுக்கு குறைய வாய்ப்பில்லை என்பதனால் மேலும் 2 ஊரடங்கு நீட்டிக்கப்படும் வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. தமிழகத்தில் கடைகள் திறந்திருக்கும் நேரத்தை 12 வரைக்கும் நீட்டிப்பு செய்து தருமாறு வணிகர் சங்க தலைவர் விக்ரமராஜன் கோரிக்கை வைத்துள்ளார். கொரோனா நிதியுதவியாக 1 கோடி ரூபாய் OPS EPS வழங்கியுள்ளனர். ஆந்திராவில் மேலும் 2 ஊரடங்கு நீட்டிப்பு, முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி உத்தரவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.